வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த கடைசி நிமிட துளிகளிலே உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நம்மை நாமே ஒரு விசை ஆராய்ந்து பார்க்கும்படியாக கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தை தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வேதாகமத்திலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:12-13 நான் வாசிக்கிறேன். 308 பக்கம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:12-13 310 பக்கம் page number 310 எபிரேயர் 12:12-13. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நெகிழ்ந்த கைகள் என்று சொன்னால் கைகள் உயர்த்தப்பட்டிருக்கிற கைகள் தாழ்ந்து போய்விட்டது, பலமான கைகள் பலம் குன்றி போய்விட்டது. நெகிழ்ந்த கைகளும் தளர்ந்த முழங்கால்களும் பலமாயிருந்த ஆரோக்கியமாயிருந்த எழும்பி நடமாடிக்கொண்டிருந்த தைரியமாயிருந்த சகலமும் கடந்து போய் தளர்ந்து போன முழங்கால்களை அந்த இடத்துல குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வருடம் நிச்சயமாக இந்த வசனத்தை நாம் ஒப்பிட்டு பார்ப்பதிலே எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லை என்று சொல்ல முடியும். 2016 ஆண்டின் கடைசி நாட்களிலே உலகம் முழுவதும் பெட்ரோல் கீழே சரிந்தது நிமித்தமாய், விலையிலே சரிந்தது நிமித்தமாய், முழுவதுமாய் விலை வீழ்ச்சி அடைந்தது நிமித்தமாய் 2017 அநேகருக்கு நம் அனைவருக்கும் பெரிய சவாலாக இருந்த ஒரு ஆண்டாக இருந்தது. அதை கடந்து 2018 எப்படியாவது நாம் சமாளித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது 2018 அநேகருக்கு வேலையும் இழந்து பலவிதமான கஷ்டங்களிலே தள்ளப்பட்டு நாடுகளை விட்டு கடந்து அவர்கள் வேலை இழந்து ஓடினதை நாம் பார்க்க முடியும். 2019 நாம் எழுந்து விடலாம் என்று நாம் நினைத்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலை 19 கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கலாம் என்று நினைத்த பொழுது 2020 ஒரு கிரிக்கெட் மேட்சை போல நாம் அனைவரையும் பிரட்டி போட்டது. 2020 என்று சொல்லி மறுபடியும் நம்மை எல்லா விதத்திலும் பிரட்டி போட்ட ஒரு வருஷமாக இந்த வருஷத்தை நாம் சாட்சியாக நம் வாழ்நாள் முழுவதும் சொல்ல முடியும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் எந்த காலத்திலும் மறக்க முடியாத இந்த 2020 என்பதை நாம் நிச்சயமாக ஞாபகத்தில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக நாம் வாழ்ந்து கொண்டு அதை சாட்சியாக பகிர்ந்து கொண்டு வருகிறோம். இந்த சூழ்நிலையை பிரசங்கியின் புஸ்தகம் 3:12 நாம் கவனிக்கும் பொழுது மிக நேர்த்தியாக சாலமோன் ஞானி அதை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். பிரசங்கியின் புஸ்தகம் 3:1 பழைய ஏற்பாட்டிலே page number 793. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று சொல்கிறார். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது. அநேக காலங்களை நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது 2020 காலத்தையும் நாம் பார்த்து விட்டோம். 2020 நாம் ஒரு காலத்தை கண்டோம். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று நாம் நிர்ணயித்து கொண்டிருந்த அந்த காலம் கடந்து இப்பொழுது இந்த வருஷத்தில் நினைத்ததை காட்டிலும் நினைத்ததற்கு மாறாக ஒரு காலம் உண்டு என்பதை நாம் சாட்சி பகிர்கின்றோம். பள்ளிக்கூடம் கடந்து செல்லும் பொழுது மொபைல் கொண்டு போனால் அதற்கு அவர்கள் அபராதம் விதித்தார்கள்.
அது ஒழுங்கு என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு காலம். ஆனால் 2020 பள்ளிக்கூடமே மொபைலுக்கு உள்ளதாக கடந்து வந்து காலத்தை மாற்றி போட்டது. அலுவலகத்திலே வீட்டின் வேலையை பார்க்கக்கூடாது என்று சொன்ன காலம் போய் வீட்டிலே உட்கார்ந்து அலுவலகத்தின் வேலையை காணும்படியாக ஒரு காலம் நமக்கு வந்தது. கட்டடம்தான் பரிசுத்தம். கட்டடத்துக்கு அருகாமையில் கட்டடத்துக்கு உள்ளே போனால் தேவனை கண்டுவிட்டு நாம் வீட்டுக்கு வருவதாக நினைத்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு மத்தியில் கொரிந்தியருக்கு பவுல் எழுதினது போல நீங்களே ஆலயமாயிருக்கிறீர்கள், நாம் ஆலயமாயிருக்கிறோம். ஒரு கட்டடம் அல்ல, நாமே ஆலயம் என்பதை வலியுறுத்தும் வண்ணமாக இந்த வருஷத்தில் எங்கெல்லாம் நாம் கூடியிருக்கிறோமோ கூடியிருக்கிற இடத்திலே தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை அவர் விளங்கப்படுத்தினார். கட்டடத்துக்கு உள்ளே போகும் பொழுது பரிசுத்தத்தை கண்டுகொள்வதும், கட்டடத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு பின்னதாக பரிசுத்தத்தை அங்கே விட்டுவிட்டு எல்லா அட்டூழியமும் வெளியே செய்த காலங்கள் என்பதை, கிறிஸ்தவன் ஒரு நாளும் தன்னுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்வதில்லை என்பதை உணர்த்தும் விதமாக கட்டடம் அல்ல, நீங்களும் நானும் ஆலயமாயிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தினதை இந்த வருஷத்திலே ஆணித்தரமாக ஊர்ஜிதப்படுத்தினார். முதல் நூற்றாண்டுகளிலே மிக தெளிவாய் கட்டடம் அல்ல, அந்த கட்டடம் அழிக்கப்பட்டது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எடுக்கப்பட்டு போகும், நீங்களே ஆலயமாக இருக்கிறீர்கள் என்ற அந்த வலியுறுத்ததான வசனத்தை இந்த வருஷத்தில் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் என்பது நமக்கு ஒரு பெரிய சவால். இப்படியாக சகலத்திலும் எல்லாவற்றிலும் ஒரு காலத்தை தேவன் நமக்கு காண்பித்தார். இதுவரைக்கும் நாம் கண்ட காலம் போக இந்த வருஷத்தில் புதிய காலத்தை நாம் கண்டிருக்கிறோம். நாம் எதை செய்திருந்தாலும், எப்படிப்பட்ட பிரயாசப்பட்டிருந்தாலும், வீட்டிலே வேலை செய்திருந்தாலும், வீட்டிலே படித்திருந்தாலும், வெளியே போக முடியாதபடிக்கு நாம் அடைக்கப்பட்டோம், முகங்களை மூடிக்கொண்டு நாம் பிரயாணப்பட்டோம், நம்மை ஏதோ ஒரு ஜந்துவை போல ஜனங்கள் நடத்துகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம் தள்ளப்பட்டோம், ஒருவருக்கு இன்னொருவர் மரியாதை கொடுக்க முடியாத அளவிற்கு வேற்று எண்ணங்களோடு ஜனங்கள் நடத்தப்படுவதன் காலத்தில் தள்ளப்பட்டோம், எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நாம் கண்டோம். வேலை பழு, வேலை இழந்த பழு, அடுத்த ஆகாரம், அடுத்த வேலையினுடைய ஆகாரம் நமக்கு உண்டோ இல்லையோ என்பதை நாம் சவாலோடு எதிர்கொண்டிருந்த ஒரு காலம். அநேகர் வேலை பார்த்தும் நமக்கு சம்பளம் கிடைக்காமல் கஷ்டத்தோடும் கடன் பாரங்களோடும் எத்தனையோ விதமான நோய்களோடும் மரணங்களோடும் இப்படி எல்லாவற்றையும் நம்முடைய குடும்பங்களும் நாமும் சொந்தமாக அனைவரும் அந்த கண்டதான இந்த வருஷம். இதே அதிகாரத்தில் பிரசங்கியின் 3வது அதிகாரத்தில் 7வது வசனம் 8வது வசனம் வரைக்கும் காலம் உண்டு, காலம் உண்டு, காலம் உண்டு என்று சொல்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் வேதாமத்தை பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு என்று சொல்லி 8 வசனங்களிலே எல்லாவற்றையும் காலம் உண்டு, காலம் உண்டு, காலம் உண்டு என்று சொல்லி அவர் சொல்லிக்கொண்டே வந்து இதை எதற்கு இந்த காலத்தை கொடுக்கிறாராம். 9வது வசனத்திலே பாருங்கள், வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன என்று கேட்கிறார். இத்தனை காலங்கள் நமக்கு கொடுத்தாரு, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பிறந்த நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் நாம் கண்ட காலத்தை கடந்து இப்பொழுது புதிய விதமாக ஒரு காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த விதமான காலமாக இருந்தாலும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரயாசத்தை தேவன் கொடுத்தார், அதனால் என்ன பலன், நீங்கள் என்ன கண்டுகொள்ள வேண்டும் என்று அவர் கேட்கிறார். வீணான பலன் என்று சொல்ல வரவில்லை, அதிலே ஒரு பலனை அவர் கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறதன் பலன் என்ன என்று அவர் கேட்கிறார். அதில் என்னத்தை என்ன பலனை கண்டோம், ஏதாவது நாம் பலன் கண்டோமா? இதுவரைக்கும் நாம் வேலை செய்ததிலே, 2019 வரைக்கும் செய்த வேலையில் நாம் பலனை கண்டுபிடித்திருக்கிறோமா, அல்லது 2020 நாம் செய்த பலனை நமக்கு கண்டுபிடித்திருக்கிறோமா? என்னைக்காவது நாம் அதை உணர்ந்திருக்கிறோமா? அதை எல்லா பலனும் என்ன, நமக்கு பணம் பேங்க்கில் சேரணும், சம்பாதித்தோம் பணம் சேரணும், பணம் வரலையா பலன் இல்லை, அவ்வளோதான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய நோக்கம் மிக நேர்த்தியாக கொடுக்கிறார். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேவன் எப்படிப்பட்ட காலங்களை அவர் அனுமதித்திருக்கிறாரோ, ஒவ்வொரு காரியங்களிலும், ஒவ்வொரு காலகட்டங்களிலும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் ஒரு நோக்கத்தை வைக்கிறாராம். 10வது வசனத்தை வாசிக்கிறேன். மனுபுத்திரர்
பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். பாடுபடும்படினா நம்ம கஷ்டப்படணும், நம்ம வந்து வருத்தப்படணும், வேர்வை சிந்தி இப்படி தான் அலையணும் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்தில் உள்ள பாடு அல்ல. பாடுபடுதல் அப்படின்னு சொன்னால் இன்யோன் என்கிற இன்யான் என்கிற ஒரு வார்த்தை, வேலை செய்யும்படி பாடுபடும்படி என்கிறது வேலை செய்யும்படி. இன்யான் என்றால் வேலை செய்யும்படி. அதாவது நாம் நம்முடைய கரங்களினாலே நாம் வேலை செய்ய வேண்டுமாம், நம்முடைய கரங்களினாலே நாம் அதற்கான பிரயாசப்பட வேண்டும் என்கிற அந்த அர்த்தம். நீதிமொழிகள் 14:23 எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 14:23 14:23 சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. எப்படி அழகாக சொல்கிறார் பாருங்கள். நம்ம பிரசங்கியில் என்ன பார்க்குறோம், பிரசங்கி 3:9 வாசித்தோம், வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன என்று கேட்கிற அந்த வசனம். நீதிமொழிகளில் நாம் பார்க்கிற காரியம் என்ன, 14:23 14:23 என்ன சொல்கிறார், எல்லா பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. அப்போ இதுவரைக்கும் நாம் பட்ட பிரயாசம், வெதர் இட் இஸ் 2019 or 2020 19 or 20 நாம் செய்த எல்லா பிரயாசத்திலும் ஏதோ ஒரு பலன். என்ன பலனை நாம் தேடி ஓடுகிறோம், பைசாவை தேடி ஓடணுமா, அல்லது சொத்துக்களை தேடி ஓடணுமா, அல்லது மற்ற காரியங்களை அபகரித்துக் கொள்வதற்கு நாம் ஓடினோமா? அவர் சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் நமக்கு நியமிக்கிறார். எல்லா காலங்களையும் தேவன் நியமித்தார். 2019 தேவன் நியமித்தார், 2000 தேவன் நியமித்தார், 20 முன்னதாக வந்து நாம் வேலை செய்தவர்களுக்கும் தேவன் நியமித்தார். எல்லாவற்றையும் தேவன் தான் நியமிக்கிறார், 2020 தேவன் நியமிக்கிறார். ஆனால் அதில் நாம் என்ன பலனை கண்டோம் என்பது கேள்வி. 1 Thessalonians 2:9 வாசிக்கிறேன். 1 Thessalonians புஸ்தகம் 2:9 280 பக்கம் புதிய ஏற்பாட்டில் பேஜ் நம்பர் 280 1 Thessalonians 2:9 சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும், உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். இதோ வேலை செய்வது ஒரு சாபமோ, வேலை செய்வதனால தேவன் நம்மை வந்து கைவிட்டுட்டார் என்பது அல்ல. வேலை செய்வது என்பது முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அது ஆசீர்வாதம். தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், வேலை செய்ய வேண்டுவது என்பது ஆசீர்வாதம். அவர் நமக்கு கட்டளையிடுகிறார் வேலை செய்ய வேண்டும் என்று. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், 2 Thessalonians 3:8 285 பக்கம் 2 Thessalonians 3:8 ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். இது யார் சொல்றார், ஊழியக்காரர் சொல்றார். ஊழியக்காரர் என்ன சொல்றாரு, நாங்கள் பிரயாசப்பட்டு தான் நாங்கள் சாப்பிட்டோம், ஏதோ காணிக்கையில் நாங்கள் வாங்கி எங்களுடைய கடனை ஓட்டிடல, ஜனங்கள் மத்தியில் நாங்கள் காசுகளை வாங்கி கொண்டு நாங்கள் சாப்பிட்டு எங்களுடைய வயிறை நிரப்பிக் கொள்ளவில்லை, நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்கு நாங்கள் பிரயாசப்பட்டோம், அது தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்கிறார். இப்போ நீங்களும் நானும் நாம் வேலை பொறுத்து பார்த்த காரியம், தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்பதை முதலாவது உணர வேண்டும். அது பழைய வகையிலேயோ புதிய வகையிலேயோ, கஷ்டப்பட்டோமோ கஷ்டப்படாமல் செய்தோமோ, நெருக்கப்பட்டோமோ நெருக்கப்படாமல் செய்தோமோ, வேலை செய்து நாம் பணத்தை ஈட்டினாலும், ஒருவேளை வேலை செய்து பணத்தை ஈற்றவில்லை என்றாலும் தேவன் கொடுத்த பலன் அது சொல்லவில்லை. 11 வருகிறேன், பிரசங்கின் புஸ்தகம் 3:11 பேஜ் நம்பர் 793 793 பக்கம் பிரசங்கி 3:11 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் கவனிங்க, தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டு பிடியான். என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுதா? அதாவது 8 வரைக்கும் காலம் உண்டு காலம் உண்டு காலம் உண்டுன்னு சொன்னார். 9 அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு என்ன பலன் என்று ஒரு கேள்வி கேட்டார். 10 சொல்கிறார், மனுஷர் பாடுபட வேண்டியது தேவன் நியமித்தது என்று சொல்கிறார். இப்பொழுது ஏன் அதை நியமித்தாராம், எதற்கு ஒரு காலங்களை வைத்தாராம்? 11 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதாவது 2020 நாம் கண்டவைகளும் நேர்த்தியாய் செய்திருக்கிறாராம். எதற்காக? உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை
மனுஷன் கண்டுபிடியான். அதாவது உலகத்தை அவன் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அப்படின்னா நம்ம உலகம் அப்படின்னாலே நாம் நினைச்சிடுறதுன்னா உலகத்தின் காரியங்கள், தேவன் இல்லாத காரியங்கள், பாவமான காரியங்கள், தவறான காரியங்கள், நமக்கு தேவனுடைய கட்டளைக்கு விரோதமான காரியங்கள், அந்த உலகம் அப்படின்னோட நமக்கு அதுதான் தோணும். உலகம் அப்படின்னா இந்த இடத்துல அதை சொல்லலை. ஓலாம் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது எபிரேய பாஷையில். ஓலாம் அப்படின்னா இட்டர்னிட்டி, நித்தியம். இப்போ நித்தியம் என்றால் என்ன? நித்தியம்னா உடனே நமக்கு திரும்பவும் நித்திய வாழ்க்கையை பார்த்துடக்கூடாது. நித்தியம்னா என்னது? தெர் இஸ் நோ எண்ட். நித்தியத்திற்கு முடிவு அல்ல. இன்ஃபினிட்டி. இப்போ உலகத்தை இருதயத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் மனுஷன் என்ன பண்ணுவானாம்? தேடிக்கொண்டே இருக்கிறானா? இன்னைக்கு சம்பாதிச்சது பத்தல, நாளைக்கு வேணும். நாளைக்கு சம்பாதிச்சது பத்தல, அதுக்கு அடுத்த நாள் வேணும். ஐயோ இது பத்தல, நான் இன்னைக்கு 1 லட்சம் சம்பாதிச்சேன், இன்னும் 2 லட்சம் வேணும், இன்னும் 2 லட்சம் வந்துட்டா, இன்னொரு 10 லட்சம் தேடிட்டா நமக்கு நல்லா போயிருமே. ஏதாவது தேடிக்கொண்டே இருக்கிறானா? முடிவு இல்லாமல் அவன் தேடிக்கொண்டே இருப்பதினாலே அடுத்த வசனம், அடுத்த பகுதி என்ன சொல்றாரு? ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். இப்ப புரியுதா? ஒவ்வொரு காலத்திலையும் நாம் எவ்வளவு வேலை செய்திருந்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும், எவ்வளவு சம்பாதித்தாலும், நம்முடைய நோக்கம் எல்லாம் என்னவா இருந்தது அல்லது இருந்திருக்கலாம், எப்படியாவது நான் சம்பாதிச்சிடணும், எப்படியாவது லைஃபை காப்பாற்றணும், எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில் செட்டில் ஆயிடணும். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரா? உங்களுக்கும் எனக்கும் வேலை கொடுத்தது நோக்கம் என்ன, பிரயாசப்பட்டது நோக்கம் என்ன, இப்படிப்பட்ட காலத்தை கொடுத்தது நோக்கம் என்ன, இக்கட்டுகளான காலத்தை கொடுத்தது என்ன, நீ செய்த எல்லாவற்றிலும் தேவனை தேடினாயா என்பதான் கேள்வி. தேவனை நான் தேடினேனா? காலையிலேருந்து நைட் வரைக்கும் விழுந்துள்ளது ஜெபம் பண்ணோம், மண்டையெல்லாம் உடையிற அளவுக்கு ஜெபம் விழுந்துருக்குறாங்க. அப்போ அப்படிலாம் ஜெபம் பண்ணவர்களுக்கு தேவன் என்னிலே என்ன கிரியை செய்தார் என்பதை புரிந்திருக்கிறார்களா என்றுதான் கேள்வி. இப்போ இந்த கொரோனா சீசன்ல ஆன்லைன் நிறைய வந்துருச்சு. ஆன்லைன் நிறைய வந்தோன்னா ஏகப்பட்ட கனெக்ஷன், ஏகப்பட்ட ஜபம், ஏகப்பட்ட பாட்டு. வீட்டில் இல்லாததெல்லாம் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே ஜபம் தான். பயங்கரமா பக்தி கூடிருச்சு. ஆனா என்னுடைய முகம் வெளியே வரணும்னு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணோமா, அல்லது நான் பிரபலப்படணும்னு சொல்லி நாம வந்து ஆன்லைன்ல வந்தோமா, அல்லது தேவனை உண்மையாகவே நான் தேடுகிறேன் என்று சொல்லி வந்தோமா? அதுதான் இந்த கேள்வி. இதற்கும் காலம், அதற்கும் காலம். இதுவரைக்கும் நாம் எப்படி தேடணும், இப்போ நாம் எப்படி தேடணும், இந்த வருஷத்தில் தேவனிடத்தில் நாம் அதிகமாய் நெருங்கணும் என்று வெளியே நாம் சொல்லுகிறோமா, அல்லது உண்மையாகவே நான் தேவனை தேடினேனா? தேவனை நான் ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணும் பொழுது, தேவனே நீர் உண்மையாகவே எனக்கு கிருபை அளித்தீர், கஷ்டப்பட்டோம், நெருக்கப்பட்டோம், வியாதி வந்துச்சு, மரணம் வந்தது, எல்லாரும் என்னை விட்டு ஓடினாங்க, ஆனாலும் நீர் என்னை பாதுகாத்தீர், அந்த உள்ளம் நமக்கு, தேவனை தேடுவதற்கான உள்ளம் நமக்கு கொடுக்கப்பட்டதா? அதுதான் அங்கே அவசியமாக இருக்கு. மத்தேயு 13:22 வாங்க. Matthew 13:22 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். நம்முடைய இந்த நாள் வாழ்க்கையில் 2020 நம்மை அதிகமாய் தேவனுடைய நெருக்கமாய் சேர்த்தது என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருந்த அத்தனை சம்பவங்களும் உண்மையாகவே தேவனிடத்தில் நம்மை நெருக்கினதா என்பதை நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த வருஷம் நமக்கு எப்படி இருந்தது? இந்த வருஷத்துல நான் தேவனை தேடினேனோ, அல்லது நான் பிரபலப்படுவதற்கு நான் பிரயாசப்பட்டேனா? எப்படி நாம் அதை பயன்படுத்தணும்? யோவான் 15:7 வாசிக்கிறேன். யோவான் 15:7 என்ன அழகாக ஒரு வசனம் அங்கே வருது பாருங்க. 150 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த வசனத்தை மனப்பாடமாக நம்ம படிச்சிருப்போம். அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். நம்மளாம் தேவனிடத்தில் நிலைத்திருந்தோம். எப்போ பாரு ஜபம், எப்போ பாரு பாட்டு, எப்போ பாரு அல்லேலூயா, எப்போ பாரு ஸ்தோத்திரம், எப்போ பாரு எல்லாம் ஆமே நாமே நாமே, உட்காந்தா ஆமேன்னு எழுந்திரிச்சா ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம தேவனிடத்தில் நிலைத்திருந்தோம். ஆனால் அவர் அடுத்த கேள்வி கேட்குறார், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். நாம நிலைத்திருந்தோம் கரெக்டு, ஆனால் தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்னிலே நிலைத்திருந்ததா அப்படிங்கிறதான் கேள்வி. வருஷம் ஃபுல்லாக நாம் வந்து பிரயாசப்பட்டோமே,
இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்னில் நிலைத்திருந்ததா? அவர் சொன்னது மாதிரி நான் செய்தேனா? அவர் சொன்னதற்கு நான் கீழ்ப்படிந்தேனா? சொன்னதுபடியாக என்னுடைய வாழ்க்கை நான் மாற்றி அமைத்துக் கொண்டேனா? இல்லை தேவனுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி ஊரெல்லாம் ஏமாத்தி கொண்டிருந்தேனா? இப்போ தேவன் என்ன கேட்கிறார், நீங்கள் என்னிலும் கரெக்டு, ஆனால் என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்முடைய பிரயாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது, எதை நாம் நோக்கி கடந்து சென்றோம்? திரும்பவும் பிரசங்கின் புஸ்தகம் 3:12 நான் வாசிக்கிறேன். பிரசங்கி 3:12, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். நமக்கு கொடுத்தது எல்லாம் எதுக்குன்னா மகிழ்ச்சியாக இருக்கணுமா? என்ன அறமும் ஜபத்திலையும் அழுக, உட்கார்ந்தாலும் அழுக, வாழ்க்கையிலும் அழுக, எப்போ பாரு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தா. தேவன் என்ன கேட்டார், நான் உனக்கு இதெல்லாம் எதுக்குப்பா கொடுத்தேன், எதுக்கு இத்தனை காலங்களை கொடுத்தேன், நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தானே கொடுத்தேன். முகத்தில் சந்தோஷமே இல்லாமல் இருந்தால் என்ன வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்தார்? அப்போ நாம் தேவனை தேடவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. நான் முக சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்றுதான் இத்தனை காலங்களையும் அவர் கொடுக்கிறார். நல்ல காலங்களிலும் நான் தேவனை தேடவில்லை, கஷ்ட காலங்களிலும் தேவனை தேடவில்லை, ஆனால் இப்போ பாரு தேவனை நோக்கி புலம்பிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நாம் தேவனை தேடவில்லை, உலகத்தையும் நாம் தேடி கொண்டிருக்கிறோம் என்பது பிரசங்கியில மிக தெளிவாக சொல்கிறார். இப்போ நாம் நினைத்ததெல்லாம் நான் தேவனோடு இருப்பது பெருசல்ல, அவர் வார்த்தை என்னோடு இருக்கிறதா என்பதை நாம் அறிய வேண்டும். மறுபடியுமாக நான் முதலாவது வாசித்த வசனங்களை வாசித்து நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். எபிரேயர் 12:13 எபிரேயர் 12:13, ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். நம்ம போய் ரோடை கிளீன் பண்ண சொல்லலை, அவர் நல்லா கவனிச்சுக்கோங்க, வழிகளை செவைப்படுத்துங்கள் அப்படின்னா பாதையை அவர் கிளீன் பண்ண சொல்லலை. பாதையில் நீங்கள் ஏற்கனவே கை காலம் நொடிஞ்சு போய் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பாதையை ஏகப்பட்டதான தடைகள் அதில் இருக்கிறது. என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், நான் செய்தது, நான் செய்த காரியம் அப்படின்னு ஏகப்பட்ட தடைகள், அந்த தடைகள் எல்லாம் விலக்கி போடுங்கிறார். பாதை சரக்ட் சரியாக தான் இருக்குது. தேவனுடைய வார்த்தையிலே வெளிச்சமாக இருக்குது, நமக்கு பாதைக்கு தீபமாக இருக்குது, நம்முடைய கால்களுக்கு வெளிச்சமாக இருக்குது, எல்லாம் கரெக்டு. ஆனால் நமக்கு நாமே அதில் தடைகளை போட்டுவிட்டோம். அந்த தடைகளை அவர் எடுத்து போட சொல்கிறார். இதுவரைக்கும் நாம் எதை தேடி போடணும், தேவனை தேடினோமா, மகிழ்ச்சியாக இருந்தோமா, இல்லை என்ன நமக்கு தடையாக இருந்தது, நமக்கு நாமே சில காரியங்களை இழுத்து போட்டுக்கொண்டோமா, அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை எடுத்து ஓரமாக போடும் பொழுது அவர் சொல்கிற காரியம், நம்முடைய பிசகி போயிருந்த முடமாக இருக்கிற கால்கள் எல்லாம் சொஸ்தமாகும், வழிகளை செவ்வாய்ப்படுத்துங்கள் என்று சொல்ல காரியம், தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.